கொரோனா நோயாளிகளுக்காக 1500 அறைகள் கொண்ட பிரம்மாண்ட மருத்துவமனையை சீனா வெறும் 5 நாட்களிலேயே கட்டி முடித்துள்ளது. சீனாவின் தலைநகர் பெய்ஜிங்கிற்கு வடகிழக்கில் உள்ள ஹெய்லோங்ஜியாங் மற்றும் லியோனிங் மற்றும் தென்மேற்கில் உள்ள சிச்சுவான் ஆகிய மாகாணங்களில் கொரோனா வைரஸ் பரவல் கொத்து கொத்தாக காணப்படுகிறது. சமீப காலமாக இந்த பகுதிகளில் வழக்கத்துக்கு மாறாக பரவி வருவதாக சீன நாட்டின் தேசிய சுகாதாரத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது. தொற்றுநோய் அந்த பகுதியில் இருப்பது கண்டறியப்பட்ட போது ஏற்கனவே அங்கு சமூக பரவல் நிகழ்ந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. எனவே இதை கையாளுவது கடினம் என சீனாவின் அரசு வட்டாரங்கள் கூறுகின்றன. மேலும் தடுப்பதும் கடினம் என கூறுகிறார்கள். வெளிநாடுகளில் இருந்து வரும் மக்கள் அல்லது பொருட்கள் மூலமாகவே சமீப காலமாக சீனாவில் கொரோனா வைரஸ் பரவி வருவதாக அந்நாட்டின் ஆணையக்குழு குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் எப்படி பரவியது என்பதற்கான விவரங்களை வெளியிடவில்லை. இறக்குமதி செய்யப்பட்ட உணவு பெரும்பாலும் உறைந்த மீன்களில் வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பதாக விஞ்ஞானிகளும் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பெய்ஜிங் வரும் பயணிகள் 14 நாட்கள் தனிமைப்படுத்துதலுக்கு பிறகு கூடுதல் வாரம் மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள் என அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹெபாய் மாகாணத்தின் நாங்கோங்கில் மொத்தம் 6500 அறைகள் அடங்கிய 6 மருத்துவமனைகள் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக கட்டப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 1500 அறைகள் கொண்ட பிரம்மாண்ட மருத்துவமனை ஒன்று கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. வெறும் 5 நாட்களில் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 5 மருத்துவமனைகளும் கட்டப்பட்டு வருகின்றன. நாங்கோங் மற்றும் ஹெபே மாகாணத்தின் தலைநகரான ஷிஜியா ஜுவாங்கில் மொத்தம் 645 பேர் கொரோனா பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சமூக பரவல் உள்ளதால் ஷிஜியா ஜுவாங்கில் 3000 அறைகள் கொண்ட மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது.